இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டவர் ஃபேனுடைய மோட்டார். டவர் ஃபேன் நாம் வாங்குவோம், கொஞ்சம் நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சுத்தாது தூக்கி இரும்பு கடையில் போட்டுருவோம். நிறைய டவர் ஃபேனில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு மோட்ரு ஜாம் ஆகிடும். ஒரு சில டவர் ஃபேனில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வைண்டிங் போயிடும். நம்ம வைண்டிங் போயிடுச்சு அப்படின்னும்போது நம்ம பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணுறத விட புது மோட்ரு வாங்கி போடுறது பெஸ்ட்டு. என்ன காரணம்னா அதில் இருக்கிறது அலுமினியம் வைண்டிங். நம்ம ஒரு வைண்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனால் அவர் ஒரு 1500 கேட்பார், ஓகேங்களா? புது மோட்ரு வாங்கி போட்டால் ஒரு 550-800 அந்த ரேஞ்சு மட்டும்தான் வரும். அதனால் புது மோட்ரு வாங்கி போடலாம். இதில் என்னென்னா, நம்ம புது மோட்ரு வாங்கினாலும் அலுமினியம் வைண்டிங் தான் வரும். அலுமினியம் வைண்டிங் பார்த்திங்கன்னா காப்பர் வைண்டிங்கை விட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. காப்பரில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணுவோம், இதில் வந்து சால்டரிங்லாம் பண்ண முடியாது, முறுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச காதை தான், அலுமினியம் வந்து பூத்து போயிடும், பூத்து போயிட்டு தானாகவே டிஸ்கனெக்ட் ஆகிடும், லைன் வந்து கனெக்ட் ஆகாது, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் வந்து அலுமினியம் ஃபேனுடைய லைஃபு கம்மி. இதுவும் பார்த்திங்கன்னா அலுமினியம் வைண்டிங் தான். இப்போது நம்ம இந்த மோட்டர் ஜாம் ஆகிருக்கு, ஷாஃப்ட்டை சுத்த முடியல. இப்போது அதில் இருக்கிற போல்ட் எல்லாத்தையும் நம்ம கழட்டி எடுத்து ஓப்பன் பண்ணிப்போம். கழட்டும்போது கீழே அந்த பிளாக் கலர் புஷ்ஷெல்லாம் இருக்கும், அந்த புஷ்ஷு நெட்டெல்லாம் கழட்டின மாதிரியே மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. இப்போது நம்ம போல் நெட்டை உருவி எடுத்து மேலே என் கவரை உருவி எடுத்துட்டோம். என் கவர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே தான் ஜாம் ஆகிருக்கு. இதை நம்ம எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கிறோம். தட்டோம்னா வந்துடும். சப்போஸ் கீழ் சைடில் போய் ஜாம் ஆகிட்டு கீழ் சைடு லாக் ஆகிடுச்சு அப்படின்னா மெயின் ஒயர் வந்து வெளியே எடுத்திருப்பாங்க, அதை லைட்டாக புஷ் பண்ணி பாட்டம் கவரை லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு வந்து பெரிய அளவுலாம் தேயாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்தான், இது வந்து உள்ளே வந்து நம்ம ஆயில் ஊற்றி வைப்போம். அந்த ஆயில் வந்து எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் புஷ்ஷுக்கு வந்து லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த டவர் ஃபேன் ஓப்பன் பண்ணாலும் உள்ளே இருக்கிற நந்தா போட்ட புஷ்ஷில் எப்படி வெள்ளையாக இருக்கோ அதே மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும். அதில் எக்காந்து கொண்டும் ஆயிலை வந்து அது கண்ணிலேயே காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நாம் வந்து ஆயிலை ஊற்றிக்கலாம். நம்தாவில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி ஓரளவு ஊற வச்சுன்னா ஃபுல்லாக நம்தா சுற்றி ஊறிடும். இதில் காடி காடியாக இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரில. கழட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காடி காடியாக இருக்கும். அந்த காடியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும் அப்படின்னா நம்தா வந்து நல்லா அழகாக ஈரமாயிடும். நாம் நல்லாவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கிரீஸை வந்து ஷார்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எஸ்கேப் கிரீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி புஷ்ஷுலையும் அப்ளை பண்ணிக்கலாம். கிரீஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் ஊற்றினாலும் போதும். புஷ்ஷுன்றதால ஒன்றும் பெரிய லெவல்லலாம் கிரீஸ் வந்து அதில் பிடிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆயில் ஊற்றினாலும் ஓகே, கிரீஸ் இருந்தாலும் கிரீஸ் அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம ஷாஃப்ட்டை புஷ்ஷில் இன்செர்ட் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாஷர் போட்டிருப்பாங்க, மறக்காமல் அந்த வாஷரை போட்டுருங்க. நம்ம கிரீஸும் அப்ளை பண்ணி வச்சாச்சு. நம்தாவில் ஊற்றுற ஆயில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றி ஒழுகிற அளவுக்குலாம் வேணாம், நார்மலாக ஊற்றி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் ஷாஃப்ட்டை உள்ளே போட்டுட்டேன். புஷ்ஷில் கிரீஸ் அடிச்சிருக்குல்ல, ஏர் ப்ரெஷரில் லைட்டாக மேலே வருது ரோட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்னடா இவன் மோட்டரை கட்டினா புஷ்ஷை செக் பண்ணவே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. இதிலலாம் வந்து புஷ்ஷு தேஞ்சு போகிற அளவுக்குலாம் நம்ம பெருசாக ஓட்டி இருக்க வாய்ப்புகள் இல்லை, ஓகேங்களா? ஷேக் இல்லை பார்த்துக்குங்க. இப்போது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக பெரட்டி போடுறேன் கவரை. இங்கே பாருங்கள், ஷேக் இல்லை, தெரியுதுங்களா? மொத்தமாக தான் ஆடுது, புஷ்ஷு நல்லாயிருக்கு, அதனால தான் தைரியமாக போடுறது. இப்போது நம்ம இதுக்கு போட வேண்டிய ஒரே ஒரு வாஷர், இதெல்லாம் அதில் கட்டி எடுத்த வாஷர் தான், ஒரே ஒரு வாஷர், அதை போட்டுக்கலாம். லைட்டாக கிரீஸை ஷாஃப்ட்டில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் சுத்தமாக இல்லை. ஏன்னா புஷ்ஷு கரெக்டாக ஐடியும் ஓடியும் பக்காவாக செட் ஆகும், அதனால் வந்து நம்ம பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என் கவரை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சோம்னா அதில் ஒரு காடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்டேட்டரில் கரெக்டாக சூட்டபுள் ஆகிப்பான். இப்போ பாருங்கள், லைட்டாக ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணி உட்கார வச்சுன்னா உட்காந்துப்பான். நம்ம புஷ் பண்ணிவிட்டு லைட்டாக சுற்றினா மோட்டர் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஓகேங்களா? நம்ம போல் நெட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றும் போது ஆயில் ரொம்ப ஒழுகிற மாதிரிலாம் ஊற்றணுன்றதெல்லாம் கிடையாது, அந்தளவுலாம் ஊற்றாதீங்க. ஒரு நார்மலாக ஊற்றினா போதும், ஒழுகிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஒழுகிக்கிட்டே இருக்கும் சைட்லலாம்.
நம் தான் ஓரளவு ஈரமாக இருக்கணும், ஓரளவு நல்லாவே ஈரமாக இருக்கட்டும். கிரீஸ் ஆயில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு லைஃப் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்ற மாட்டாங்க, அதனால் சீக்கிரம் ஜாம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம போல் நட்டை போட்டு எல்லா போல் நட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டோம்னா போல் நட்டையும் அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் டைட்டு வைங்க. பக்கத்தில் பக்கத்தில் வரிசையாக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆப்போசிட் ஆப்போசிட், எந்த ஒரு மோட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஆப்போசிட் ஆப்போசிட். இப்போ நான் ஸ்பேனரில் கட்டிங் பேர்லேயே டைட் பண்ணுறேன், கட்டிங் பேர்லேயே கட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணுறோன்னு ஒரே காரணத்தால் மட்டும்தான் நம்ம கட்டிங் பேரில் டைட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் பொருளை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். டைட்டை வச்சிடலாம், ஆப்போசிட் ஆப்போசிட்டு டைட்டு வச்சாச்சு. டைட்டு வச்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு தட்டு, அந்த சைடு ஒரு தட்டு, அதுக்கே உட்காந்துரும். கீழே தேவையில்லை, இருந்தால் தேவைப்பட்ட தட்டிங்க, ஷார்ட்டை ஒரு தட்டு, அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். மற்ற நெட்டையும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பண்ணுற வேலை ஒன்றும் இருக்காது, ரொம்ப ஈஸியான வேலை. மோட்ரு ஜாம் ஆயிருந்தனா அழகாக எடுத்து பண்ணிடலாம். மெயினான ஒரு விஷயம், மோட்ரு ஜாம் ஆகிருக்கு பெருசாக சுற்றலை அப்படின்னும்போது நீங்கள் யோசிக்காமல் கழட்டி கிரீஸோ ஆயிலையோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயிலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் இருக்குது பாருங்க, அது மாதிரி ஹை கிரேட் ஆயிலெலாம் எக்காரத்து கொண்டோ யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பைக்குக்கு ஊற்றின என்ஜின் ஆயில் இருக்கும் பாருங்கள், அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆயில் நல்ல ஆயிலாக யூஸ் பண்ணிங்க, மற்ற ஆயிலெலாம் வந்து சமையல் எண்ணெயெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து சீஸ் ஆகிடும் சீக்கிரமாக. நன்றி, வணக்கம்.